அனைவருக்கும் வணக்கங்கள். சிறியவர்களுக்கு வாழ்த்துக்கள். பகவத்கீதையில விபூதி யோகம் 10வது அத்தியாயம் நேத்தி வரைக்கும் 13 ஸ்லோகங்களை நாம் அனுபவித்துள்ளோம். இன்னைக்கு 14-18 வரைக்கும் பார்க்கலாம். நேத்திக்கு அர்ஜுனன் பேச தொடங்குகிறான். பரந்தாமனே, பரம்பிரமனே, பவித்ரனே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பத்தி ஏற்கனவே என்கிட்ட 4 மகரிஷிகள், நாரதர், வியாசர், அசிதர், தேவாங்கர் அதாவது தேவலர் அப்படிங்கிற 4 மகரிஷிகள் உன்னை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிருக்காங்கன்னா அப்புறம் என்ன சந்தேகம்? ஏற்கனவே சரணாகதியை ஏற்றுக்கொண்டு தைரியமா சண்டை போட வேண்டியதுதானே. ஆனால் ஒரு நடுக்கம். இது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம பார்ப்போம். இறைவன் இவன் தான் அப்படின்னு நமக்கு நிறைய பஜனைக்கு போகும்போது சொல்லுவாங்க. நிறைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கதைகள் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. தாத்தா பாட்டிலாம் இப்படிலாம் வாழறாங்களேன்னு குழந்தையா இருக்கும்போது பார்த்துட்டே இருப்போம். காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், வேலைக்கு போவோம், குழந்தைகளாகும். இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். குழந்தையில எல்லாருமே சூப்பரா பூஜை பண்ணிருப்போம். அந்த குட்டி குட்டி சிவலிங்கம், கிருஷ்ணருடைய பொம்மை, தனக்கு கிடைச்ச பொம்மையெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் நல்ல பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூ வச்சு அதுக்கு நிறைய சாமிக்கு படைச்சு அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு காலம் ஆக ஆக அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த விக்கிரகம் கிட்ட இல்ல அந்த கதைகள் கிட்ட. வாழ்க்கை மாட்டுக்கு அப்படியே ஓடி போயிடும். அந்த அந்த குழந்தையில இருக்கிற அந்த தீர்மானம், ஒரு குழந்தை இல்லாம எல்லா குழந்தையும் அவ்வளவு தீர்மானமா எனக்கு இந்த சாமி பிடிக்கும்னு அடம் பிடிச்சு அதை பத்தி சொல்லும். அந்த அளவுக்கு அந்த கெட்டித்தனம் போக போக குறைஞ்சு போயிடும். எப்ப ஞாபகம் வரும்னா, ஒரு ஒரு துயர சம்பவம் இல்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம் இல்ல ஒரு துயரம் வேண்டாம், ஒரு ஒரு நமக்கு தெரியாத இனம் புரியாத ஒரு சூழ்நிலையில அப்பதான் ஆஹா நம்ம என்ன பண்றதுன்னு நினைக்கும் பொழுது அந்த இறைவன் கண்ணபிரானையோ சிவபிரானையோ நினைச்சு நம்ம ஸ்மரிக்கும் பொழுது, நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரும் பொழுது அப்பதான் நமக்கு தெரியும், ஆஹா நம்ம இத்தனை நாள் மறந்து போயிட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கான் அர்ஜுனனும். இத்தனை வருடங்களாக கண்ணபிரான் அவன் கூடையே இருக்கிறார். அவரை தன் தெய்வமாக பார்க்கவில்லை, உறவினராகவும் நண்பராகவும் பார்த்தானே ஒழிய அவனுள் அந்த பரபிரம்மம் தான் அந்த கண்ணனாக அவதரித்திருக்கிறது என்ற எண்ணம் அதிகமா அவனுக்கு உணரல. தோணிருக்குனாலும் அதை உணரல. இது உணரும் தருவாய் என அடுத்த சாப்டர்ல நம்ம அவருடைய விஸ்வரூபத்தை அவர் அர்ஜுனனுக்கு காண்பிக்க போறோம். சோ இனி 14வது ஸ்லோகத்துல கண்ணன் கிட்ட அர்ஜுனன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். சர்வம் ஏதத் ரித்தம் மன்யே என் மாம் வதசி கேசவ நஹிதே பகவன் வியக்திம் விதுர் தேவா ந தானவாகா. சர்வம் ஏதத் ரித்தம், ரித்தம் என்றால் உண்மை என்று பொருள். ரு என்கிற சம்ஸ்கிருத அக்ஷரம் வழிநடத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ரித்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரித்துனா காலாகாலமாக அந்த சீசனலா ரெகுலரா வர்ற சைக்கிள்ஸ், அந்த கால ரித்து என்று சொல்லுவோம். ரிஷி, உண்மையாக இருப்பவர் ரிஷி, அந்த ருக்கு அந்த அர்த்தம். அந்த மாதிரி ரித்தம் என்றால் உண்மை என்று பொருள். எல்லாமே உண்மை என்று உணர்கிறேன் கண்ணா நீ சொல்வதெல்லாம். சர்வம் ஏத்த ரித்தம் மன்யே என் மாம் வதசி கேசவ, நீ எதையெல்லாம் சொல்லுகிறாயோ கேசவா அதையெல்லாம் நான் உண்மை என்று உணர்கிறேன். நகிதே பகவான் வியக்திம் விதுர் தேவான தானவகா, அந்த அந்த உண்மையினை எந்த ஒரு வியக்தியும் பகவானே கண்ணவிரானே விதுகு தேவான தானவாக, தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் அந்த உண்மையினை உணரமாட்டார்கள் என்று சொல்கிறான் அர்ஜுனன். ரொம்ப சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறார் இங்க, ஆனால் நம்பிக்கையுடன். சோ நீ சொல்லுவதையெல்லாம் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் கேசவா, தேவர்களோ அசுர்களோ உன்னை பற்றி அறிய மாட்டார்கள். 15. ஸ்வயமேவ ஆத்மநாத்மானம் வேத்தம் த்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஸ்வயமேவ, நீ ஒருவனே உன்னை பற்றி, ஆத்மன ஆத்மானம் உன் ஆத்மாவை பற்றி, உன் ஆத்மாவிற்குத்தானே முழுமையாக தெரியும். நம்ம என்னதான் கண்ணனை முழுவதுமாக ஆராதித்து கொள்கிறோம் என்று எண்ணினாலும் அவன் கொடுக்கிற ஞானக்கண்ல அவனை பத்தி எத்தனை தெரியணும்னு நினைக்கிறானோ அவ்வளவுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஸ்வயமேவ, உன்னை பத்தி உனக்கு தான் தெரியும். ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம, வேத்த என்றால் அறிதல், வேத்தத்வம் புருஷோத்தம, புருஷோத்தமே புருஷோத்தமனே உன்னை பற்றி நீயே அறிவாய். பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர அப்படியே அந்த நாமாக்கள் பூத கிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதபாவன, அனைத்து ஜீவராசிகளும் நிறைந்திருப்பவனே பூதேஷ, அனைத்து
ஜீவராசிகளின் தலைவனே, தேவதேவ தேவர்களுக்கும் தேவனே, அதிபதியே, ஜகத்பதே, இந்த ஜகத்தின், இந்த உலகத்தின் பதி. பதி என்றால் கணவன் என்று நம்ம சாதாரணமாக உபயோகிப்போம். பதி என்றால் இங்க தலைவன் என்று பொருள். ஜகத்பதே பத்தினா கணவன் தான் தலைவனா அப்படின்னா மனைவிகளுக்கெல்லாம் கோபம் வர வேண்டாம். பத்னி அப்படின்னாலும் தலைவின் தானே அர்த்தம், அதனால தலைவன் தலைவி. ஆக உனக்கே உன்னை பற்றி தெரியும் கண்ணா என்று சொல்கிறான் அர்ஜுனன். பக்தும் அர்ஹஸ்யசேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதயா யாபிர் விபூதிபிர் லோக லோகான் இமாம்ஸ்துவம் வியாபிய திஷ்டசி. பக்தும் அர்ஹசி அசேஷேன, பக்தும் சொல்ல அர்ஹசி, உனக்கு அருகதை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு இந்த வேலையை செய்யும் தகுதி இருக்கா. சோ இந்த அருகதை அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு செயல் செய்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதுக்கான அந்த வார்த்தை தான் அர்ஹதா அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் பதம் தான் இந்த அர்ஹதா, அதை நம்ம அருகதை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பக்தும் அர்ஹசி அசேஷேன, பாக்கி வைக்காம உன்னை பற்றி சொல்லுவதற்கான முழு அருகதையும் பெற்றிருப்பவர் நீதான். வக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யாகி ஆத்ம விபூதய, திவ்யமான அந்த ரொம்ப அழகான ரொம்ப புனிதமான தேவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிடைக்க முடியாத அந்த திவ்யமான ஆத்ம விபூதய, உன்னுடைய ஆத்மாவின் விபூதய, பல அற்புதமான நிலைகளை நீ மட்டுமே சொல்வதற்கு அருகதையை பெற்றுள்ளாய். யாபிர் விபூதிபிர் லோகேன யாபிகி, எந்த விபூதிகளால், எந்த அற்புதமான நிலைகளினால் இந்த லோகான இந்த உலகத்தை இமாம்ஸ்வம் வியாபிய திஷ்டசி. இந்த வியாப்தி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான ஒரு சொல் பிரயோகம். வியாப்தி என்றால் பரவுதல், சாதாரணமா பரவுறது கிடையாது, ஊடுருவி பரவுதல், அந்த பொருளினுள் அடங்கி அதை நம்மளால பிரிக்கவே பிரிக்க முடியாது, அதனைத்தான் வியாப்தி என்று சொல்வார்கள். ஆக வியாபிய திஷ்டசி இமாம்ஸ்வம் வியாபிய திஷ்டசி யாவிர் விபூதிபிர் லோகான் அப்படின்னு சொல்ற, அதாவது சொல்வதற்கு அருகதை உடையவனே, மிச்சம் வைக்காமல் உன்னுடைய தெய்வீகமான ஆத்ம விபூதிகளை எதனை கொண்டு இந்த உலகம் முழுவதையும் நீ பரவி இருக்கிறாயோ அனைத்தையும் நீ எனக்கு சொல்வாயாக என்று சொல்கிறான் அர்ஜுனன். கதம் வித்யாம் அகம் யோகிம் துவாம் சதா பரிசிந்தையன் கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா. இங்க நம்ம பார்க்கலாம் எத்தனை வாட்டி கண்ணனை பகவான் என்று கூறுகிறான் அர்ஜுனன். இந்த சாப்டர் ஆரம்பமே பகவான் வாச்ச, இந்த கீதை பேரே பகவத்கீதை, சாப்டர் த்ரூ அவுட் இந்த டெக்ஸ்ட் முழுவதுமே அர்ஜுனனும் பகவானும் சேர்ந்து பேசுகிறது மாதிரி தான் அமைந்திருக்கிறது. இந்த பகவான் என்கிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் சான்ஸ்கிரிட்ல. பாகவதம் என்றாலே பகவானை பற்றியது, கண்ணபிரானை பற்றியது, அதனால அந்த பகவான்கிற வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது. இங்க திருப்பி சொல்றான், கதம் வித்யாம் அகம் யோகிம் யோகியே என்று கூறுகிறார். யோகி என்றால் அது கண்ணபிரான் மாத்திரம்தான், இந்த உலகத்தில் இருக்கும் பெரும் யோகி, எப்பொழுதும் யோகத்தில் இருப்பவன் அந்த கண்ணபிரான். கதம் வித்யாம், உன்னை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேக்குறார் அர்ஜுனன். கதம் வித்யாம் அகம் யோகிம், நான் எப்படி தெரிந்து கொள்வேன் யோகியே, துவாம் சதா பரிஞ்சித்தையன், எப்பொழுதும் சிந்தனை என்று சொல்கிறோமே நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம்ல, அது சான்ஸ்கிருத்லயும் இருக்கு பாருங்க. பரிச்சிந்தையன், எவ்வாறாக நான் உன்னை யோசிப்பது சிந்திப்பது கண்ணா, அதனை நீ எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன். துவாம் சதா பரிச்சிந்தையன், எவ்வளவு நாளாச்சு, எத்தனை நண்பர்களாக எத்தனை உதவிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான், இப்போ இறைவனாக சரணாகடி அடைந்து அவனையே நினைத்துக் கொண்டு போர் செய்ய வேண்டும், அப்ப நான் உன்னை என்னவா மனசுக்குள்ள நினைச்சேனா எனக்கு கவலை இல்லாம நான் போர் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல கேக்குறான். எப்படி நான் உன்னை சிந்திப்பது சதா பரிசிந்தையன், கேஷு கேஷுச்ச பாவேஷு, எந்தெந்த நிலைகளில், கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா, என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய கற்பனைகளை உன்னிடம் நான் எவ்வாறாக செலுத்துவது என்ற சந்தேகத்தை விடுக்கிறான் அர்ஜுனன். அடுத்தது 18வது, விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயஹ கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அம்ருதம். ரொம்ப அழகா இருக்கு, விஸ்தரேண விஸ்தாரமா பேசுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி விஸ்தரேண ஆத்மனா யோகம், ஆத்மனா உன்னுடைய பரமாத்மாவின் இந்த ஆத்மாவை பற்றிய யோகம், அந்த யோக நிலையை விஸ்தரேண கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லு கண்ணா.
விபூதிம் ச ஜனார்தன, உன்னுடைய வெவ்வேறு அற்புதமான நிலைகளை எனக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. ஜனார்தனா, ஜனார்தனன் என்றால் மக்களின் கடினங்களை துக்கங்களை தீர்ப்பவன். ஜனார்தனா பூயக கதைய, நிறைய சொல்லு உன்னை பத்தி, நீ நிறைய நிறைய சொல்லு உன்னுடைய நிலைகளை பற்றி. கதைய கதைப்பாய், சொல்வாய். கதைய திருப்திர்ஹி, திருப்திஹி என்றால் திருப்தி, நம்ம தமிழ்ல பயன்படுத்துற அதே திருப்தி தான். திருப்தி, மனசு நிறைவடைவு அடைய மாட்டேங்குது அப்படிங்கிறான் அர்ஜுனன். திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம், நீ சொல்வதெல்லாம் தேனாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது கண்ணா, அதனால நீ கொஞ்சம் சொல்வதை நிறுத்தாமல் நீ எந்தெந்த நிலைகளில் இருக்கிறாய் என்பதை சொல்லிக்கொண்டே இரு அப்படின்னு. பாவம் கண்ணன் தொண்டை வத்தி போயிடும் அர்ஜுனன் கிட்ட சொல்லி சொல்லி அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 குணத்துல இருக்கேன் கண்ணன்னு சொல்லிட்டா, அந்த 20 குணங்கள் தீர்மானமாய் நாம் இருந்தோமே ஆனால் அதுதான் கண்ணபிரான். இதுல ஒரு ரொம்ப அழகா நம்ம இந்த சாப்டர்ல அப்சர்வ் பண்ண முடியும் என்னன்னா, கண்ணபிரான் ஆரம்பிக்கும் பொழுது எதில் இல்லை, யாரால் என்னை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்லுவது 20 குணங்களைத்தான் சொல்கிறான். அதுக்கப்புறம்தான் யார் யாரா இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சப்தரிஷியா இருக்கேன், 4 மகரிஷிகளாக இருக்கிறேன், அந்த 4 மனுவின் புதல்வராக அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்களும் அவர்களுடைய பரம்பரையில் வருபவர்களும் எல்லார்கிட்டையும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல இல்ல சந்தேகப்படுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. இதுல என்னன்னா, இவர் 5000 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கிறவர், அதனால வெறும இந்த குணங்களை சொல்லாமல் இந்தெந்த மனிதர்கள் இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு மனசு திருப்தியே அடையாது. ஏன்னா இந்த மனுஷங்கள்லாம் அப்ப இருந்தாங்க, இப்ப இருக்கும் பொழுது மனிதர்களுடைய குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே செல்கிறது. இவனுக்குள்ள நம்ம கண்ணனை தேடுவதுங்கிறது நடக்காத காரியமா இருக்கும். அதனால தான் குணத்தை சொல்கிறார் கண்ணன். அந்த கண்ணபிரானின் பூத உடல் சொல்வதற்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனுஷனா பிறந்து அவர் மனுஷனா அவர் தன்னுடைய உயிர் நீக்குகிறார் இல்லையா, அவர் தன் அந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார். அவரா இருக்கட்டும், ராமபிரானா இருக்கட்டும், இந்த பூலோகத்தை விட்டு செல்கின்றனர். இந்த பஞ்சமகாபூத திலானான உடலை தியாகம் செய்து விட்டு செல்கின்றனர். சோ அதுக்கப்புறம் கடவுள் எங்க, கடவுளே இல்ல அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு தோன்றிவிடும். அது இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் 20 குணங்களாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான் கண்ணபிரான். சோ இதுக்கப்புறம் இந்த கண்டினியூவேஷன் ஆகுது. இனிமேதான் அவர் எந்தெந்த பொருட்களில் இருக்கிறேன் என்பதனை இன்னும் விஸ்தாரமாய் சொல்ல போகிறார். இன்றைய பாசுரம் மார்கழி, வையம், ஓங்கு, ஆழி, மாயன், புள்ளும், கீசு, 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன், கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய் பெண்ணே. கீசு கீஸ் கீஸ் கீச் 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 அப்படின்னா ஆனை சாத்தான் குருவிகள், ஆனை சாத்தான் குருவிகளை பரத்வாஜ பக்ஷி என்று கூறுகிறார்கள், இரட்டைவாய் குருவி என்று சொல்கிறார்கள். கருப்பா இருக்கும் இந்த குருவி, ரொம்ப நம்மளால சிட்டியில பாக்கறது இல்ல, இதெல்லாம் நல்ல கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்கு. ஆக 1000 வருஷம் முன்னாடி குட்டி லட்சுமியான ஆண்டாள் பெரியாழ்வாரோட சேர்ந்து கோவிலுக்கு போகும்போது நிறைய இந்த பக்ஷியை பார்த்திருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் இருக்கு. இப்படிதான் நம்ம கன்சர்வ் பண்ணணும் நம்மளுடைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட் ஸ்பீஷீஸ் பிளான்ஸ் எல்லாம்ங்கிறதுக்கு இந்த இலக்கியங்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சான்றுகள் கிடைக்கின்றன. ஆக கீச் கீச் கீச்னு ஆனை சாத்தான் குருவில கத்த ஆரம்பிச்சிருச்சு. கீசு கீஸ் என்றெங்கும் ஆனை சாத்தான், கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய் பெண்ணே. குழந்தைகள்ல சண்டை போடும்போது நல்ல டிஷும் டிஷும் பண்ணும்போது திட்டிப்பாங்க, அந்த மாதிரி பேய் பெண்ணேன்னு இப்பதான் கொஞ்சம் கோச்சிட்டு திட்டுது. ஏற்கனவே பேய் முலை நஞ்சுண்டு என்று கண்ணனை சொல்கிறார். அந்த மாதிரி பூத்தனை மாதிரி தூங்குறையே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுதா என்னவோ குட்டி லட்சுமியான ஆண்டாளுக்கு. பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும், காசு தாலி அப்படின்னு சொல்றாங்க, அச்சு தாலி, ஆமை தாலி அப்படின்னு நம்மளுடைய தமிழர் பண்பாடுல நம்ம அந்த தாலிகளை அணிந்து கொள்வோம். சோ அந்த மாதிரி காசும் பிறப்பும் கலகலப்ப அந்த தாலிகளை அணிந்து கொண்டு, அந்த மாலைகளை அணிந்து கொண்டு கலகலப்ப கைபேர்ந்து அந்த சல் சல் அந்த மாலையெல்லாம் சவுண்ட் பண்ணது எப்பனா, மத் வாசன் அருங்குழல் நல்ல நீண்ட குழலை வைத்து மலர்களை வைத்து மணக்கின்ற அந்த பெண்மணிகள் நறுங்குழல் ஆய்ச்சியர். இங்க எங்க ஆய்ச்சியர், அம்மா குட்டிலட்சுமியான ஆண்டாள் ஆயர் குலத்திலேக்கு சென்று அங்கேயே பாடுகிற கற்பனையில் இருக்கிறானாக. ஆயர் குலத்தின் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோ, காலையில 4:30 மணிக்கு எழுந்து
பிரம்ம முகூர்த்தத்துல கடையிற வெண்ணெய்க்கு தனி குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். நெய் சாதாரணமா 250 ரூபாய் 250 ml, பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற நெய் டபுள் ரேட்டுக்கு கூட இப்ப விக்கிறவங்க இருக்காங்க நிறைய இந்த ஆர்கானிக் சொசைட்டிஸ்ல. அப்படி அந்த மாதிரி காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் வெண்ணெய மோர சிலிப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? சலசலன்னு காசு அந்த மாலைகள் எல்லாம் சத்தம் எழுப்புகின்றன. கீச் கீச்னு ஆணை சாத்தான் எல்லாம் ஒலிகளை எழுப்புகின்றன. நீ என்ன பேய் பிள்ளை மாதிரி தூங்குகிறாயே. மத்த நறுங்குழல மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நாயகனின் பெண் பிள்ளையே, இந்த கிராம தலைவனின் பெண் குழந்தையே, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாராயணா நாராயணா கேசவா அப்படின்னு பாடிட்டே இருக்க, இதெல்லாம் கேட்டுட்டும் நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க, கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாள் மூஞ்சில முகத்துல நல்ல தேஜஸை பெற்றவளே, தேசமுடையாய் திறவையலோர் எம்பாவாய், உன் கதவை திறந்துவிடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கண்ணனை வழிபட செல்லலாம் என்று சொல்கிறது குட்டி லட்சுமியான ஆண்டாள். இங்க ஒரு அப்சர்வேஷன், நாராயணா என்று சொல்கிறது குழந்தை. ஆக பெரியாழ்வார் குழந்தை ஆண்டாளிற்கு மந்திரோபதேசம் செய்து கொடுத்து அந்த நாமங்களின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் புரியுது, ஒவ்வொரு பாசனத்திலையும் எவ்வளவு அழகா அந்த வேதத்தின் கருத்துக்கள், புராணங்களின் கருத்துக்கள், பகவத்கீதையின் கருத்துக்கள், நாமங்களின் முக்கியத்துவம், தர்மம் செய்வதின் முக்கியத்துவம், எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், சுற்றி இருக்கும் சூழல்களின் முக்கியத்துவம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லிக் கொண்டு வருகிறது. அல்ல, நாராயணாங்கிற வார்த்தையோட முக்கியத்துவத்தை சொல்லுது. இதைத்தான் இவங்களுக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு பிறந்த சுவாமி ராமானுஜருக்கு இந்த நாமங்கள், அதுவும் இந்த நாராயணாங்கிற நாமத்தை இந்த பாசுரத்துல பார்க்கும் பொழுது எத்தனை ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்மளால உணர முடியுது. ஏன்னா அந்த நாமத்தை பெறுவதற்காக அவர் 18 முறை திருக்கோட்டி நம்பி கிட்ட போயிருக்கார். 18 முறை ஒரே பொருளை வேண்டி நடப்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. அதனால இந்த பாசுரத்தை பார்த்த உடனே அவர் மனசு எத்தனை குதூகலம் அடைந்திருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது அவருக்கு 100 வருஷம் முன்னாடி எழுதி சென்றிருக்கிறது குட்டி லட்சுமியான ஆண்டாள். அதனால்தான் ஆண்டாள் செய்த பல பிரார்த்தனைகள் கண்ணனிற்காக சுவாமி ராமானுஜரை ஏற்று நடத்தியதனால்தான் அவருக்கு ஆண்டாளின் அண்ணன் என்கிற பெயரன் பட்டமும் கிடைக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். காலங்களில் கண்ணன் வசந்தம் Thank you.